எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பகவத்கீதாவில் ஸ்லோகா நம்பர் ஃபிஃப்டீன் பார்க்க போகிறோம் படிக்கிறேன் கவனிச்சுக்கோங்க பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயக பௌண்டம் தத்மவ் மகாசங்கம் பீமகர்மா விரகோதரக மறுபடி படிக்கிறேன் பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயக பௌண்டம் தத்மவ் மகாசங்கம் பீமகர்மா விரகோதரக அப்படின்னா கிருஷ்ணகிட்ட இருக்கிற சங்குக்கு பேர் பாஞ்சதன்யம் அர்ஜுனன் கிட்டே இருக்கிற சங்குக்கு பேர் தீ சாரி தேவதத்தம் பீமன் கிட்ட இருக்கிற சங்குக்கு பேர் பவுண்டம் இந்த மூணு மூணு பேர்கிட்டேயும் மூணு சங்கு இருக்குது அதுக்குள்ளே பேர் இருக்குது ஒவ்வொருத்திட்ட இருக்கிற சங்குக்கும் பேர் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பாஞ்சதன்யம் என்ற பெயர் கொண்ட சங்கை முழங்கினார் அவர் ஃபஸ்ட்டு ஊதுறார் அடுத்தது அர்ஜுனன் தேவதத்தம் என்ற பெயர் கொண்ட சங்கை முழங்கினான் அடுத்தது பயங்கர செயல் புரியும் பீமசேனன் பவுண்டரம் என்ற பெயர் கொண்ட சங்கை முழங்கினான் அவனுக்கு விருக்கோதரன் ஒரு பேர் இருக்குது பீமனுக்கு ரிஷிகேசன் அப்படின்னு கிருஷ்ணாவை ஏன் சொல்கிறாங்கன்னா ரிஷிகே ரிஷிகேசன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ரிஷிகம்னா ஐம்புலன்கள்னு அர்த்தம் அதெல்லாம் அடக்கி ஆழ்வனுக்கு கிரு ரிஷிகேசன்னு பேர் இன்னொரு அர்த்தம் இருக்குது தான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சுகம் ரொம்ப பணம் ஐஸ்வர்யம் எல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு ரிஷிகேஷன் பேர் ரெண்டு விதத்தில் பார்த்தாலும் கிருஷ்ணனுக்கு அந்த ரிஷிகேஷனுங்கிற பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இவர் இந்த ரிஷிகேஷன் அப்படின்னு அப்படின்னு பகவான் கிருஷ்ணனை இந்த காரணத்தால் தான் சொல்கிறாங்க அடுத்தது அவர்கிட்ட இருக்கிற பாஞ்ச சங்கிற சங்குக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா பஞ்சஜனன் அப்படிங்கிற ஒரு ராட்சசன் இருந்தான் அவன் வந்து சங்கு வடிவத்தில் வந்து சண்டை போட்டான் கிருஷ்ணா கிட்ட சண்டை போட்டோன்னே அவர் அவனை கொன்று அவனை சங்கா மாற்றி தன் கையில் வச்சுக்கிட்டாரு அதுதான் பாஞ்சதன்யம் யாரையும் கொன்னாலும் அவங்களையெல்லாம் ஒரு பொருளாக மாற்றி தங்கிட்டையே கடவுள் வச்சுக்கிறாங்க ராஜசூய யாகம் நடந்தபோது அர்ஜுனன் வந்து பல இந்த யாத்திரை போவாங்க யாகம் அரண்மனையில் நடக்குதுன்னா யாத்திரை போவாங்க அப்போ போர் யாத்திரை போவாங்க அப்போ வந்து என்ன அர்ஜுனன் வந்து பல அரசர்களை வந்து நிறைய தனம் கொண்டு வந்தான் அதனால தான் அர்ஜுனனுக்கு தனஞ்செயன் அப்படின்னு பேர் வந்தது தனம்னா செல்வம் ஜெயம்னா ஜெயித்து கொண்டு வந்தான் சேர்த்து கொண்டு வந்தான்னு அர்த்தம் தனஞ்செயன்னு அவனுக்கு பேர் வந்தது அப்புறம் வந்து அவன் என்ன செஞ்சான் அந்த அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து நிவாத கவசர் அப்படிங்கிற தைத்தியனை கொண்டுட்டான் அதாவது அரக்கனை கொண்டுட்டான் கொண்டுட்ட உடனே அதுக்கு அவங்க அப்பா இந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவதத்தம் அப்படிங்கிற சங்கை அவனுக்கு கொடுத்தாரு இந்திரன் வந்து அப்பா தான் நிறைய கொடுத்துருக்காரு அவருக்கு இந்த அரை அரக்கனை கொல்லும்போது நிவாத கவசங்கிறவரை கொல்லும்போது அவனுக்கு சங்கு கொடுக்குறாரு அதுக்கு பேர் தான் தேவதத்தன் பீமன் என்ன பண்ணுவான் அவங்ககிட்ட இருக்கிற சங்குக்கு பேர் பவுண்டனு பேர் அவன் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் எவ்வளோ சாப்பிட்டாலும் அது செரிச்சிடும் நம்ம இங்கே என்ன சொல்லுவாங்க நிறைய சாப்பிடாத சரிக்காது அளவு அதிகமாக அப்படி சொல்லுவாங்க ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை எதை சாப்பிட்டாலும் எவ்வளோ சாப்பிட்டாலும் செரிச்சிடும் அதனால தான் விருக்கோதரன் மிருக்கோதரனாக எவ்வளோ சாப்பிட்டாலும் செரி செரியா செரிமானம் செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் அவனோட சங்கு ரொம்ப பெருசாக ஆவண மாதிரியே அதுலேருந்து வர சத்தமும் அந்த போர்க்களமே அதிருது அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய சத்தம் வருது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய சங்குக்கும் பேர் இருக்குது அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இப்படி அர்ஜுனனுடைய தேர் யார் கொடுத்தாங்க சித்திரரதன் கொடுத்தான் அந்த கொடியில் என்ன இருக்குது அனுமான் இருக்கார் நிலா இருக்குது நட்சத்திரம் இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லோகாலாம் யூஸ் ஆகும் இந்த ஸ்லோகாவை படித்து மனப்பாடம் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்